என் அன்பு குழந்தையே, உன்னை நான் சரி செய்து வருகிறேன் என்று உணர்ந்து சில விஷயங்களை நீ மாற்றிக்கொண்டு வருகிறாய். நல்ல விஷயம்தான். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் உன்னால் மாற்ற முடியாமல் நீ திணறுகிறாய். அது என் கண்களிலிருந்து எப்படி தப்ப முடியும்? மற்றவர்கள் உன்னை எந்த வகையில் வசைப்பாடினாலும் அவர்களுக்கு நீ பதில் கூறாதே. அவர்களுக்கு நீ பதில் கூறும் தருவாயில் இருந்தால், நீ தவறு செய்யவில்லை என்றாலும் என்னை மன்னித்து விடுங்கள் என கூறி அவர்களிடமிருந்து விலகி வந்துவிடு. ஏன் தவறு செய்யாமல் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நீ யோசிக்கிறாய்? மன்னிப்பு தவறு செய்தால்தான் கேட்க வேண்டும் என்பதில்லை. நாம் அவர்களுடன் சரிசமமாய் வாக்குவாதம் செய்தால் இழந்து போவது நம்முடைய நிம்மதிதான். அதனால்தான் நீ வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்தால் அங்கிருந்து நகன்றுவிடு. என் பிள்ளை, உன் நிம்மதியான வாழ்க்கையில்தான் என் நிம்மதி இருக்கிறது. மன்னிப்பால் நீ தாழ்ந்து போகப் போவதில்லை, உயர்ந்து நிற்கப் போகிறாய். ஆம், அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை. மற்றவர்களை நேசிப்பதில் தவறு இல்லை, ஆனால் அவர்கள்தான் உலகம் என்று நினைக்கும் தருவாயில் இருக்காதே. அவர்கள் அன்புக்கு சார்ந்து இருக்காதே. இந்த அன்பு சில சூழ்நிலையால் குறைந்து போகலாம். அந்த சமயம் உன் வாழ்க்கையில் வெறுமை கூட காணலாம். நான் உன்னிடம் சொல்லும் அர்த்தங்களை நன்றாக புரிந்து கொள். அன்பு என்பது தவறு இல்லை, ஆனால் அளவு கிடந்த அன்பில் எதிர்பார்ப்பு ஏற்படும். அதில் நீ மாட்டிக்கொள்ளாதே. அது உன் வாழ்க்கையில் நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடும். ஏனென்றால் இவ்வுலகில் எதுவுமே நிரந்தரமில்லை. இவ்வுலகில் நீ பிறந்தாய் வாழ்ந்தாய் என்று இருக்காதே. மற்றவர்களின் உணர்வை உன் உணர்வாக மதித்து நட. வாழ்க்கையில் போராடி தோற்பு என்பது அவமானமில்லை. வெற்றியை விட உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாழ்க்கையின் பரிசு அனுபவம். அந்த அனுபவத்தில் நான் என்னுடைய வாழ்க்கையை உணர முடிந்தது என்ற திருப்தி உனக்கு வரும்பொழுது அந்த வாழ்க்கை உனக்கு சிறப்பானதாக அமையும். உன்னால் வாழ முடியும் என்ற நம்பிக்கை எப்பொழுதும் கொள்ளும். அதன் பிறகுதான் உண்மையான வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நீ உணர்வாய். சோம்பேறித்தனத்தை விடுத்து போராடு. போராடாமலேயே வாழ்க்கையை கடினம் என்று சொல்லாதே. பிறகு உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் கடினம்தான். அதனால் ஒவ்வொரு நாளையும் சிறப்பாக வைத்துக்கொள். மனதையும் சுத்தமாக வைத்துக்கொள். இவ்வுலகில் நிரந்தரம் என்று இருவரை நினைத்துக்கொள். ஒன்று உனக்குள் இருக்கும் ஆத்மா, இன்னொன்று உன் சாயப்பா. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி செய்வதும் இல்லை. உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன். என்றும் உன் நிழலாக நிஜமாக என்றும் ஆசியுடன் ஓம் ஸ்ரீ சாய்ராம்.